ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்க தரிசி May 5 முதல் உலகமெங்கும். வானொலி மூலம் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நேர்மறையான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல மிகச்சிறந்த வழித்தடமாக இருந்ததாக நிகழ்ச்சி. மனதின் குரல் நிகழ்ச்சி நான் என்ற எண்ணத்திலிருந்து நாம் என்ற எண்ணத்தை கொடுத்ததாக பிரதமர் பேச்சு. நாடு முழுவதும் மத்திய அமைச்சர்கள், பாஜக முக்கிய பிரமுகர்கள் மக்களுடன் சேர்ந்து உரையை கேட்டனர். தொழிலாளர் நலன் காக்க திமுக அரசு என்றென்றும் பாடுபடும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மே தின வாழ்த்துச் செய்தி. அதிமுக ஜனநாயக ரீதியிலான கட்சி என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக ஆட்சியில் மேட்டூர் உபரிநீர் திட்டப்பணிகள் மந்த நிலையில் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஊழலுக்கு எதிரான பாஜகவின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை. கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. நாகை துறைமுகத்தில் கடற்படை ஊழியர் தற்கொலை. பாதுகாப்பு பணியில் இருந்தபோது தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு உயிரிழந்தார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 3வது நாளாக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வு. வினாடிக்கு 750 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கோனூர் பகுதியில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை. ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்தன. சென்னை அடையாற்றில் நடைபெறும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். தஞ்சையில் பெண்களின் நலன் மற்றும் உடல் நலன் குறித்து விழிப்புணர்வு. 500க்கும் மேற்பட்டோர் நடைப்போட்டியில் பங்கேற்பு. சென்னை அண்ணா சாலையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம். குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் ஆடி பாடி உற்சாகம். ஜி ஸ்கொயர் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் ஒரு வாரமாக நடந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு. கோவையில் அலுவலக ஊழியர்கள் முன்னாள் ஊழியர்களை அழைத்து விசாரணை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை தாக்கிய அதிபயங்கர புயல். பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. அமெரிக்காவில் வீடு புகுந்து துப்பாக்கிச்சூடு. சிறுவன் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் தொடரின் 1000வது போட்டி மும்பை ராஜஸ்தான் அணிகளுக்கிடையில் இன்று நடைபெறுகிறது. ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்க தரிசி May 5 முதல் உலகமெங்கும்.